திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பள்ளியில் உள்ள காமராஜர் துறைமுகத்தில் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் செலவில் கச்சா எண்ணெய் இறக்குமதி வசதி ஏற்படுத்தப்பட உள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை இணையமைச்சர் ராமேஸ்வர் தெலி தெரிவித்துள்ளார் சென்னை மணலியில் அமைக்கப்பட்டு வரும் இந்திய எண்ணெய் கழகத்தின் நவீன ஒருங்கிணைந்த உயவு எண்ணெய் திட்ட வளாகத்தை அவர் பார்வையிட்டார் இந்த தொழிற்சாலையின் செயல்பாடுகள் குறித்து திட்ட வளாக தலைமை பொது மேலாளர் விஜயகுமார் மத்திய அரசிடம் விவரித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உலகின் இரண்டாவது தொழிற்சாலையாக கருதப்படும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடையும் என்றார் கச்சா எண்ணெயை குழாய்கள் மூலம் கொண்டு செல்லும் பணியும் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார் மோட்டார் வாகன தயாரிப்பு தொழிற்சாலைகளுக்கும் ஏற்றுமதிக்கும் குவிமயமாக சென்னை இருப்பதால் ஈயு தரத்துடன் நவீன உயவு எண்ணெய் தேவையை இந்த தொழிற்சாலை பூர்த்தி செய்யும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் ரோபோக்கள் தானியங்கி குழாய் பாதை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகியவற்றுடன் இந்த தொழிற்சாலை முழுமையும் கலத்தல் மற்றும் நிரப்புதல் தானியங்கி முறையில் செயல்படும் வகையில் தனித்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது और आप लोगों को मालूम है मैं, मैं पेट्रोलियम एंड नेचुरल गैस लेबर एंड एम्प्लॉयमेंट दो विभाग के मैं राज्य मंत्री हूँ अभी मैं आया हूँ यहाँ पोर्ट में जो जेटी बन रहा है ये करीब 900 करोड़ का ये प्रोजेक्ट है तो ये हमारी बाहर से तेल आएंगे जिसके लिए एक जेटी की जरूरत है और ये जेटी की काम चल रहा है इस जेटी को मैं देखने आया हूँ और इससे पहले मैं जो यहाँ रिफाइनरी சென்னை நெசப்பாக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் நிலையத்தில் சிஎன்ஜி எனப்படும் அழுத்த எரிவாயு வசதியை அமைச்சர் ராமேஸ்வர் தெளி துவக்கி வைத்தார் மேலும் பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு சமையல் எரிவாயுவும் வழங்கப்பட்டது இந்தியன் ஆயில் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் வி சி அசோகன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்